ஹாய் நண்பா, இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஃபுட்டு எப்படி ட்ரீட்மெண்ட்னு பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அஜித் ஃபோட்டோவை வச்சு பேனர் எடிட்டிங் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட பிஸ்கட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் உங்ககிட்ட இல்லைனா கீழே லிங்க்ல கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் வந்து இப்படி தான் வரும். அதை ப்ளஸ் பட்டன் கொடுத்து உங்களோட பேக்ரவுண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோட்டோவை. அடுத்து கீழே இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒன்று எடுத்துக்கோங்க நண்பா. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஆட்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதை இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேப் பண்ணியிருக்கோம். அதை கொடுத்து ரவுண்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபிங்கர் வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்டு வந்து பெருசாகவும் சின்னஸாகவும் அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு சைஸ் வந்து 0 கொடுத்துக்கோங்க. சரி, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க நண்பா. சேவ் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க நண்பா. அடுத்து அதில் அட்ஜஸ்ட் போயிட்டு உங்களுக்கு பிரைட்னஸ் தேவைன்னா பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் போயிட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளாரிட்டி அந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் போய் வச்சுக்கோங்க நண்பா. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு இன்னொரு டைம் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா அதேமாதிரி வந்து அட்டாச் ஆகிடும். அடுத்து கீழே ஆட் ஃபோட்டோ போங்க. ஆட் ஃபோட்டோ போய்ட்டு நீங்கள் எடுத்த பேக்ரவுண்டை மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ராப் பண்ணியிருக்கோம், அதுக்கு போய்ட்டு இந்த லேயர் இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு க்ராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நண்பா. கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுட்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எரேஸ் போயிட்டு எரேஸ் எல்லாத்தையும் ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடில் மட்டும் இந்த மாதிரி அழிச்சுக்கோங்க. இந்தாட்டியும் இந்தாட்டியும் சைடில் மட்டும் அழிச்சிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து இது உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசாக ஜூம் பண்ணிக்கோங்க நண்பா. ஜூம் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு உங்களோட பேர் எழுதிக்கோங்க. நீ ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நண்பா. இந்த மாதிரி எழுதி டென் கொடுத்துக்கோங்க. டென் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நண்பா. இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபான்ஸுக்கு போயிட்டு உங்ககிட்ட தமிழ் ஃபான்ஸ் இருந்தால் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் தமிழ் ஃபான்ஸ் வந்து வச்சுக்கிறேன் நண்பா. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும், அதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பின் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு இந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி அடிச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதை வந்து எப்படி சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஆரோ இருக்கு பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா சேவ்னு கேட்கும். சேவ் கொடுத்தா உங்கள் கேலரியில் போய் சேவ் ஆகிடும் நண்பா. ஓகே நண்பா, நம்ம சூப்பராக பண்ணி முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை நண்பா.